ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். லாஸ்ட் டைம் நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரிடிக் பண்ண மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் அழகாக பிஹேவ் ஆயிருக்குது. இனிஷியலாக மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம் கூட, வித்தின் ஒரு 400 to 450 பாயிண்ட்ஸ்குள்ளாரியே மார்க்கெட் ரேஞ்ச் பவுன்லேயே முடிஞ்சதுனால நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி கிடச்சிது. அந்த ரெண்டு என்ட்ரியுமே நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 950 போல் நம்மளுக்கு சப்போர்ட் 1 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது 45,697 நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்டில் வருங்கிற ப்ரிடிக்ஷனில் நம்ம இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 ரேஞ்சில் 45,500 சப்போர்ட் 2 ஆன டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். இதனால ஒரு 197 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஒன்ஸ் டார்கெட் 1 ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம், மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காம 2:00 ரேஞ்சில் நமக்கு 45,298.85 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ அங்கே என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 320 இன்ட்ராடே க்ளோஸ் ஆகும் போது 45,417 முடிஞ்சது. ஸோ இந்தி மணி கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 118.85 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ புட்டுகெதர் ரெண்டு என்ட்ரியும் சேர்க்கும் போது 315 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி இன்ட்ராடேயில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலயமா நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 45,510 இருக்குது, அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 45,426 இருக்குது. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 84.2, இது ஒரு மாடரேட் சிபிஆர் ரேஞ்சை இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் சிபிஆர் ரேஞ்சாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ட்ரெண்ட் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம ட்ரேட் செட்டப் ரிவர்சல் ட்ரேட் செட்டப்புக்கு சாதகமாக கிரியேட் பண்ணணும். நாளைக்கு தர்ஸ்டே ஒருவேளை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 1 பக்கத்தில் 945 மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் 1ங்கிறது 45,661 இருக்குது. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிலோவா 45,651 பக்கத்தில் மார்க்கெட் ப்ளே பண்ணும் போது என்ட்ரி ஆகணும், மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆக போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலான 45,511 டார்கெட் பண்ணணும். நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அதுலேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிஹைண்டா 45,691 ஸ்டாப் லாஸும் நம்ம ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இதுக்கு 1:3.5 வருது. ஸோ டார்கெட் 1 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட் 2 எய்ம் பண்ணிடக்கூடாது. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் 1லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடும்போது அது ஹிட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும்போது நம்ம டார்கெட் 2 எய்ம் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் சினாரியோ, ஒருவேளை மார்க்கெட் 945 மேலே ஒரு சப்போர்ட் 1 பக்கத்தில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். சப்போர்ட் 1ங்கிறது 45,192 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 45,192 மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதாவது 46,202 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். டார்கெட்டுங்கிறது 45,427 அதாவது லோவர் சிபிஆர் லெவலை நம்ம டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அதுலேருந்து பிஹைண்டாக போட்டுக்கணும். ஸோ 45,162 உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இதோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோன்னு பார்க்கும்போது 1:5.6, இது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட் 2 பக்கத்துலேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் 2 பக்கத்துலேயோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் 2லேருந்து சப்போர்ட் 1 டார்கெட் பண்ணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் 2லேருந்து ரெசிஸ்டன்ஸ் 1 டார்கெட் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒரு சமயம் அப்பர் சிபிஆர் லெவல் அண்ட் லோவர் சிபிஆர் லெவல்குள்ளார ப்ளே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ட்ரேடும் இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிபிஆர் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 84 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய சிபிஆர் ரேஞ்ச், வைட் சிபிஆர் ரேஞ்சாக இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த அப்பர் சிபிஆர் லெவலோ இல்லை லோவர் சிபிஆர் லெவலோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் சிபிஆர் லெவல்குள்ளார ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங். ஃபஸ்ட் ஏஞ்சல் 1 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பேஸ்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ பேஸ்கெட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 45,000 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 83,000 தேவைப்படுது. நான் அதை ஆட் டு பேஸ்கெட்டில் கொடுக்குறேன். அதோட 45,100 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்.
மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 200 தேவைப்படுது. இப்போ இந்த ஆர்டரையும் ஆட் டு பாஸ்கெட்டில் போடுறேன். இப்போ பாஸ்கெட்டில் ரெண்டு ஆர்டர் இருக்குது, மார்ஜின் ஹெஜ் ஆனதுனால 83,000 அப்ராக்சிமேட்டாக 15,000 வந்துருச்சு. பாஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணால் பாஸ்கெட் பிளேஸ் ஆகிடும்.